நெக்ஸ்ட் வி சி பார்ட் 121 y equal to x plus 1 மற்றும் y equal to x square இவற்றுக்கு இடையேயான பரப்பு காண்க. Find the area between the line this y equal to x plus 1 and the curve. Further, first we have to find the point of intersection கண்டுபிடிக்கணும். So question ல y equal to x square minus 1 for y we are substituting x plus 1. So x plus 1 equal to x square minus 1. So x square minus 1 minus x minus 1 equal to 0. So x square minus x minus 2 equal to 0. So x minus 2 x plus 1 equal to 0 which implies x equal to 2 comma minus 1. So now you can find, you have to draw y equal to x plus 1. So y equal to x plus 1 அப்படின் நாம் நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டவங்க போதும். இங்க x இடத்துல y. x க்கு 0 னு போட்டா y வேல்யூ 1. y க்கு 0 அப்படின்னு போட்டா x வேல்யூ மைனஸ் 1. So for you're getting x க்கு 0 அப்படின்னு போட்டோம்னா y வேல்யூ 1. y க்கு 0 அப்படின்னு போட்டா x வேல்யூ மைனஸ் 1. So இப்போ இந்த கர்வ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். பிஃபோர் தட் இங்க இந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு? y equal to x plus 0, 1, 0, 1, 0, 1, இந்த இடத்துல 0, 1 வந்து, then minus 1, 0, இங்க minus 1, so minus 1, 0, அப்ப இந்த limit வந்து இந்த இடத்துல minus 1 வந்து, இந்த ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணோம்னா இதுதான் நமக்கு y equal to x plus 1. நெக்ஸ்ட் வந்து இந்த பராபோலா வந்து வரையணும். y equal to x square minus 1. Yeah. So y equal to x square minus 1 அப்படிங்கறப்போ இந்த மாதிரி டிரா பண்றோம். இதுல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்க மைனஸ் 1 அப்படின்னு குடுத்திருக்கிறதுனால பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மைனஸ் 1 குடுத்திருக்கிறதுனால இந்த சைடு இப்படி வந்து டேர்ன் ஆகி அதே மாதிரி இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா? 2 எங்க இருக்கும்? இங்க இது வந்து 1 வச்சுக்கலாம், இந்த இடத்துல 2. அப்ப அந்த கர்வ் வந்து இந்த இடத்துல டர்ன் ஆகும். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்க 2 மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கதாங்க. கர்வ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்றப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மீட் பண்ணுது. அப்ப இந்த ஏரியா வந்து ரிக்வயர்ட் ஏரியா. வி வாண்ட் டு ஃபைண்ட் தி ஏரியா. இதுல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இடையான பரப்பு அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து அபோவ், இது வந்து பிலோ. அப்ப பிலோ அப்படிங்கிறப்போ மைனஸ், அபோவ் அப்படிங்கிறப்போ பிளஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது இது வந்து நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் அபோவ். ஸோ ஏரியா ஈக்குவல் டு, ஸோ தேவையான பரப்பளவு, தேவையான பரப்பளவு ரிக்வயர்டு ஏரியா இல்லையா, ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டு பி ஒய் டிஎஸ். ஸோ ஈக்குவல் டு இந்த ஏரியாங்கிறப்ப இந்த லிமிட், இதனுடைய லிமிட் என்ன கொடுத்துருக்கு? மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 டு இது வரைக்கும் வருது. இதோட எக்ஸ் லிமிட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு? 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் லிமிட் வந்து 2. ஸோ மைனஸ் 1 டு 2. இந்த லிமிட் எல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு இந்த லைனுக்கும் இந்த கர்வுக்கும் இடையில வர்ற ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்ப இதனுடைய லோயர் லிமிட் எக்ஸ் வேல்யூ மைனஸ் 1, இதனுடைய அப்பர் லிமிட் இதோட எக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல 2. ஸோ y, y இஸ் வாட் எக்ஸ் பிளஸ் அபோவ் அண்ட் பிலோ. ஸோ அபோவ் கர்வ் மைனஸ் பிலோ கர்வ். அபோவ் கர்வ் என்ன கொடுத்துருக்கு நமக்கு? y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 தென் மைனஸ் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். வேணும் இந்த இடத்துல எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டு 2 எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் y ஈக்குவல் டு
x square minus 1. dx. So equal to integral minus 1 to 2. x plus 1 minus உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 டி எஸ் ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 1 டு 2 எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டி எஸ் நவ் இன்டகிரேட் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தென் 2 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் by 3 limit என்ன கொடுத்திருக்கு minus 1 to 2 now you substitute the limit for the upper limit போட்டோம்னா என்ன வரும் 2 square minus yeah 2 square by 2 then plus 2 bracket 2 minus 2 cube னா 8 so 8 by 3 then minus லோயர் லிமிட் வந்து மைனஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணப்போ பிளஸ் ஸோ 1/2 இந்த இடத்துல மைனஸ் 2 தென் இதில் மைனஸ் 1 அப்போ இங்கே ஒரு மைனஸ் இதில் ஒரு மைனஸ் பிளஸ் ஆகும் ஸோ 1/3 ஸோ ஈக்குவல் டு 4/2 அப்படிங்கிறப்ப 2 பிளஸ் 2 லிமிட் கரெக்டாக அப்ளை பண்ணிருக்கோம் 2 ஸ்கொயர் இல்லையா 2 ஸ்கொயர் பை 2 இருக்கப்போ 4/2 இங்கே 2 2 4 இந்த இடத்துல 4 வரும் தென் மைனஸ் 8/3 ஸோ மைனஸ் 8/3 இந்த மைனஸ் உள்ள பண்ணுவோம் ஸோ மைனஸ் 1/2 மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 தென் மைனஸ் 1/3 ஸோ 6 பிளஸ் 2 8 தென் 8/3 மைனஸ் 8/3 இங்கே மைனஸ் 1/3 ஸோ மைனஸ் 9/3 அது இல்லாமல் ஒரு மைனஸ் ஆஃப் இருக்கு ஸோ இது இது கேன்சல் பண்ணா 3 அப்போ 8-3 5 மைனஸ் ஆஃப் 4.5 இட் இஸ் ஈக்குவல் டு 9/2 ஸ்கொயர் யூனிட் ஸோ இதில் வந்து இந்த எபோவ் பிலோங்கிறது மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும் லிமிட் இந்த எக்ஸ் லிமிட்டும் இந்த எக்ஸ் லிமிட்டும் நம்ம எடுக்கணும் தேங்க்யூ